ஜான்சன். இந்த நாளில் ஒரு புதிய காணொளியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு என்ன தகவல் பார்க்க இருக்கிறோம்னா, ஊரக வளர்ச்சித்துறை ஆணையத்திலிருந்து அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் 2023-24 ஜிபிடிபி விபிடிபி கிராம சபை நடத்துறதுக்கு சுச்சரிக்கை அனுப்பியிருக்காங்க. அது குறித்த விரிவான தகவலை தான் இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சின்ன இன்று கொடுத்தது, என்னோட சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புகளாக உள்ளது. ஆர்டிஐ, கிராம சபை, ஏரியா சபை, சேமிப்பு திட்டங்கள், அரசு செய்தி வெளியீடு, பேரூராட்சி, மகாத்மா காந்தி தேசிய உருவாக்க திட்டம், வருவாய்த்துறை, பதிவுத்துறை, இப்படி பல்வேறு தொகுப்புகளாக பல்வேறு காணொலி உள்ளது. டைம் கிடைக்கும்போது பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பயனுள்ளதாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னோடய பதிவுகள் உங்களுக்கு ஒன்றா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோ கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். இந்த பிடிஎஃப் ஃபைலேருந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்குது. இந்த ஜிபிடிபி விபிடிபி இதுக்கு எதுவும் வெப்சைட் இருக்கா அப்படின்னா, இது குறித்து நம்ம ஏற்கனவே ரெண்டு காணொலி வெளியிட்ருக்கோம். ஜிபிடிபியில் வந்து எந்தெந்த டிபார்ட்மெண்ட் கலந்துக்கிடுவாங்க, என்றைக்கு நடக்குது, அது நடந்துட்டா அந்த டீட்டெயில் இருக்கும். இ கிராம ஸ்வராஜ் வெப்சைட்டில் வந்து பிளானிங்கில் போனீங்கன்னா இந்த கிராம சபை நடத்தப்பட்டு தேர்வு செய்யப்பட்ட பணிகள் விவரம் வந்து இந்த வெப்சைட்டில் இருக்கும். என்னுடைய கிராமத்துக்கு கடந்த ஆண்டு தேர்வு செய்யப்பட்ட பணிகள் வந்து இதெல்லாம். இது குறித்து நேற்று ஒரு காணொலி வெளியிட்டிருந்தேன், அந்த வீடியோட லிங்க் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்கும். ஓகே, இப்போ வந்து இந்த சுச்சரிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்க அது குறித்து பார்க்க இருக்கிறோம். பார்வையில் காணும் கடிதங்களை காண்க. கிராம ஊராட்சிகள் தங்கள் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்காக எதிர்வரும் ஆண்டிற்கான கிராம ஊராட்சி மேம்பாட்டு திட்டம் தேதியிட தமிழ்நாடு ஊராட்சிகள் திட்டம் 1994 பிரிவு 240 மூலம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிராம ஊராட்சி வளர்ச்சி திட்டங்கள் தயாரித்தலில் கிராம ஊராட்சிகளுக்கு போதுமான மனித வளம் மற்றும் தொழில்நுட்ப உதவிகளை வழங்கிடும் பொருட்டு அனைத்து துறைகளின் ஒருங்கிணைப்பை உறுதி செய்யும் வகையிலும் ஒன்றிய அரசும் மாநில அரசுகளும் ஒருங்கிணைந்து மக்கள் திட்டமிடல் இயக்கம் என்கின்ற இயக்கத்தினை 2018 ஆண்டிலிருந்து துவக்கி நடைமுறைப்படுத்தி வருகிறது. இதன் மூலம் கிராம ஊராட்சி வளர்ச்சி திட்டம் தேர்தலில் பொது மக்களின் ஈடுபாடு முழுமையாக உறுதி செய்யப்படுகிறது. 2018 ஆண்டிலிருந்து கிராம ஊராட்சி மேம்பாட்டு திட்டம் பெருவாரியாக மக்கள் பங்கேற்புடன் நிகழ்த்தப்பட்டு வரையினும் கிராம ஊராட்சி அளவில் நடைபெறப்படும் பல்வேறு திட்டங்களை ஒருங்கிணைப்பதில் பெருமளவில் முன்னேற்றம் இல்லாமல் இருப்பதை உணர்ந்து ஒன்றிய அரசும் மாநில அரசுகளும் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றன. அவற்றில் முக்கிய நடவடிக்கையாக நீடித்த மற்றும் நிலைத்த வளர்ச்சி இலக்குகளை உள்ளூர் அளவில் உட்புகுத்தி அதன் மூலம் ஒட்டுமொத்த வளர்ச்சியை கிராம ஊராட்சிகள் அடைய வேண்டி கிராம ஊராட்சி மேம்பாட்டு திட்டம் தயாரித்தலில் நீடித்த நிலைத்த வளர்ச்சி இலக்குகளை மையப்படுத்தியுள்ளது. இதற்கென கீழ்காணும் மிக முக்கியமான நீடித்த மற்றும் நிலைத்த வளர்ச்சி இலக்குகளை முன்னிறுத்தியுள்ளது. வாழ்வாதாரம் நிறைந்த வறுமையற்ற ஊராட்சி, நோயற்ற ஊராட்சி, குழந்தைகள் நேய ஊராட்சி, நீர் நிறைந்த ஊராட்சி, தூய்மையான மற்றும் பசுமையான ஊராட்சி, அடிப்படை வசதிகளில் தன்னிறைவு பெற்ற ஊராட்சி, சமூக பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்ட ஊராட்சி, சிறந்த ஆளுமை கொண்ட ஊராட்சி, பாலின சமத்துவம் கொண்ட ஊராட்சி. பார்வை ரெண்டில் காணும் ஒன்றிய அரசின் ஒருங்கிணைந்த அமைச்சக கடிதத்தில் நீண்ட மற்றும் நிலையான வளர்ச்சிக்கான இலக்குகளான மேற்காணும் 9 கருப்பொருட்கள் அடைய அனைத்து தொடர்புடைய துறைகளை ஒருங்கிணைத்து 2023-24 ஆண்டிற்கான கிராம ஊராட்சி வளர்ச்சி திட்டம் விபிடிபி தயாரிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கிராம ஊராட்சி நிர்வாகத்தில் அடிப்படை மக்கள் அதிகாரத்தை உறுதி செய்யும் ஒரு முக்கிய நிகழ்வாக ஊராட்சிக்கான திட்டம் தேவைப்படும் பணி உள்ளது. கிராம ஊராட்சிகளில் மக்கள் பங்கேற்புடன் கூடிய திட்டமிடல் பணியினை மேற்கொள்ள கீழ்காணும் வழிமுறைகளை பின்பற்றிட தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. திட்டமிடலுக்கு தேவையான முக்கியமான காரணிகளாக அடிப்படை தரவுகளும் மனித வளமும் தொழில்நுட்ப உதவிகளும் பரந்த ஒட்டுமொத்த முடிவெடுப்புகளும் அவசியமாக இருக்கிறது. கிராம ஊராட்சியின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு தேவையானவற்றை ஆராய்ந்து முடிவெடுக்க வேண்டுமெனில் அதற்கான அடிப்படை தரவுகளாக ஊராட்சியில் உள்ள வசதிகளை கணக்கிட்டு அவ்வூராட்சிக்கு எவ்வகையான வசதிகள் தேவைப்படுகின்றன என்பதை கண்டறிந்தும் இரண்டிற்கும் உண்டான இடைவெளி குறித்திடும் வகையில் செயல்பட வேண்டியுள்ளது. இதற்கான அடிப்படை தரவுகள் தமிழ்நாடு ஊரக வாழ்வாதார இயக்கத்தால் அந்தியோதய இயக்கம் மூலம் எடுக்கப்பட்ட தரவுகள் பயன்படுத்தப்பட வேண்டும். கிராம ஊராட்சி வளர்ச்சி திட்டத்தினை மக்கள் பங்களிப்புடன் தயாரிக்கும் நடைமுறையில் இருமுறை கிராம சபை கூட்டங்கள் நடத்தப்பட வேண்டும். முதலாவது கிராம சபையில் மிஷன் அந்தத்தையா கணக்கெடுப்பு மூலம் கிராம ஊராட்சி வளர்ச்சிக்கான தேவை விவரம் கண்டறியப்பட்ட கணக்கெட்டின் அறிக்கையை கிராம சபையில் வைத்து ஒப்புதல் பெறப்பட வேண்டும். தற்போது மிஷன் அந்தத்திய கணக்கெடுப்பு முடிவெச்ச ஊராட்சிகளில் கணக்கெடுப்பு அறிக்கையை
மாவட்ட ஆட்சித்தலைவரால் அறிவிக்கப்படும் தேதியில் கிராம சபையில் வைத்து ஒப்புதல் பெற வேண்டும். மீதமுள்ள ஊராட்சிகளில் கணக்கெடுப்பு பணிகளை விரைந்து முடித்து அவற்றையும் மாவட்ட ஆட்சித்தலைவரால் அறிவிக்கப்படும் தேதியில் கிராம சபையில் வைத்து ஒப்புதல் பெறப்பட வேண்டும். மேலும் முதலாவது கிராம சபையில் கீழ்கண்ட உறுப்பினர்களை கொண்ட கிராம ஊராட்சி மன்ற தலைவர் தலைமையிலான கிராம வளர்ச்சி திட்டமிடல் குழுவிற்கு இக்கிராம சபை ஒப்புதல் பெறப்பட வேண்டும். 1. செயலாளர் ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பு மகளிர் சுயஉதவிக்குழுந்து ஒரு நபர். 2. செயலாளர் கிராம வறுமை ஒழிப்பு குழு ஒரு நபர். ஆதித்திராவிடர் பழங்குடியினர் ஒரு நபர். இளைஞர் பிரதிநிதிகள் 2 நபர்கள். தன்னார்வலர் கிராம ஊராட்சியிலிருந்து ஒரு நபர். இக்குழு அந்தியேதியா இயக்கத்தின் மூலம் எடுக்கப்பட்ட தரவுகளையும் கள அளவில் தேவையான வசதிகளையும் கண்டறிந்து அதற்கு உண்டான பணிகளை தேர்வு செய்திடும் பொறுப்பினை மேற்கொள்ளும். இதனை கிராம ஊராட்சி மஞ்சக்குழு ஆய்வு செய்து இறுதிப்பட்டியலை உறுதி செய்திட வேண்டும். 2. கிராம சபையில் கிராம ஊராட்சி வளர்ச்சி திட்டமிடல் குழுவானது மிஷன் அந்தத்திய கணக்கெடுப்பில் கிடைக்கப்பட்ட தேவை விவரங்கள் படி அனைத்து தொடர்புடைய துறை அலுவலர்களை ஒருங்கிணைத்து மேற்கூறப்பட்ட 9 வகையான நீடித்த மற்றும் நிலையான வளர்ச்சிக்கான இலக்குகளை அடையும் நோக்கத்தில் தயாரித்த கிராம ஊராட்சி வளர்ச்சி திட்டத்தினை விபிடிபி உலக தண்ணீர் தினம் 22/3 அன்று கிராம சபை கூட்டத்தில் வைத்து ஒப்புதல் பெறப்பட வேண்டும். ஸோ மார்ச் 22 ஒரு கிராம சபை கூட்டம் நடக்கிறது. அதுக்கு முன்னாடியும் ஒரு கிராம சபை கூட்டம் நடைபெற இருக்குது. கிராம ஊராட்சி வளர்ச்சி திட்டம் தயாரிப்பது தொடர்பான பயிற்சி மாநில மாவட்ட மற்றும் வட்டார அளவிலான தொடர்புடைய துறை அலுவலர்களுக்கு ஒன்றிய அமைச்சகத்தால் 20/1/2023 தேதியில் காணொலி மூலம் பயிற்சி அளிக்கப்பட்டது. அன்றைய தினத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் அனைத்து துறை அலுவலர்களும் கலந்து கொண்டனர். மாநில ஊரக வளர்ச்சி பயிற்சி நிறுவனம் மற்றும் மண்டல ஊரக வளர்ச்சி பயிற்சி நிறுவனம் மூலமாக வட்டார வளர்ச்சி அலுவலர்கள், தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் மற்றும் ஊராட்சி செயலாளர்களுக்கு கிராம வளர்ச்சி திட்டம் தயார் செய்வது தொடர்பான பயிற்சிகள் வழங்கப்பட்டுள்ளது. மேற்குறிப்பிட்டவாறு தயாரிக்கப்படும் கிராம ஊராட்சி வளர்ச்சி திட்டத்தில் ஏற்கனவே சம்பந்தப்பட்ட ஊராட்சியால் உறுதிமொழி எடுத்து இணையதளத்தில் பதிவேற்றம் செய்துள்ள கருப்பொருளில் இருந்து முன்னுரிமை அடிப்படையில் பணிகள் தேர்வு செய்யப்பட்டு மேற்படி கருப்பொருளை தன்னிறைவு பெற நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேற்படி கிராம சபை ஒப்புதல் பெறும் கிராம ஊராட்சி வளர்ச்சி திட்டமானது பின்வரும் திட்டங்களின் கீழ் 2023-24 ஆண்டிற்கு மேற்கொள்ளப்பட வேண்டிய பணிகளை உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும். சிஎஃப்சி சென்ட்ரல் ஃபினான்ஸ் கமிஷன் அந்த நிதி, ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன் கிராண்ட் நிதி, பொது நிதி பணிகள், மகாத்மா காந்தி தேசிய ஊரக வளர்ப்பு திட்டம், அப்புறம் ஏஜிஎம்டி கன்வென்ஸ் ஒர்க்கு, கலைஞரின் ஒருங்கிணைந்த வேளாண்மை திட்டம், வில்லேஜ் பாவர்ட்டி ரிடக்ஷன் பிளான், வில்லேஜ் வாட்டர் சப்ளை ஷார்டேஷன் பிளான், வில்லேஜ் சானிடேஷன் அண்ட் ஷார்டேஷன் பிளான், இதர துறை சார்ந்த பணிகள் இனி வரும் நிதியாண்டில். இது ஒரு முக்கியமான இது, ரீட் பண்ணதில் எனக்கு தோணுச்சு சொல்லணும்னு சொல்லி. 2023-24 இருந்து அனைத்து கிராம ஊராட்சிகளிலும் மேற்கொள்ளப்படும் ஊரக வளர்ச்சி மற்றும் இதர துறை சார்ந்த அனைத்து பணிகளும் கிராம சபையில் ஒப்புதல் பெற்ற கிராம ஊராட்சி வளர்ச்சி திட்டத்திலிருந்து மட்டுமே எடுக்கப்பட வேண்டும். இனி உங்கள் ஊரில் எந்த பணிகள் நடைபெற்றாலும் இந்த விபிடிபியில் ஒப்புதல் பெற்ற பணிகள் மட்டுமே நடைபெறும். ஸோ உங்களுக்கு தேவையான எல்லா பணிகளையும் விபிடிபியில் ஒப்புதல் பெற்று வைத்துக் கொள்ளுங்கள். மேற்படி கிராம சபையில் ஒப்புதல் பெறும் கிராம ஊராட்சி வளர்ச்சி திட்டமானது 30/3/2023 இ கிராம் ஸ்வராஜ் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட வேண்டும். மாவட்ட அளவில் திட்ட இயக்குனர் ஊரக வாழ்வாதார இயக்கம் கண்காணிப்பில் அந்தியோதய கணக்கெடுப்பு பணிகள் நடைபெற்று வருகிறது. கிராம வளர்ச்சி திட்டத்திற்கு திட்ட இயக்குனர் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை பொறுப்பாளர் ஆவார். இப்பொருள் தொடர்பாக மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கை விவரத்தினை அறிக்கையாக அனுப்பி வைக்க கேட்டுக்கொள்கிறேன். கால அட்டவணை. அந்தியோதயா இயக்கம் மூலம் எடுக்கப்பட்ட தரவுகளின் முடிவுகளை கிராம சபையில் வைத்து ஒப்புதல் பெறும் மற்றும் கிராம ஊராட்சி வளர்ச்சி திட்டமிடல் குழு அமைக்கப்பட்டதற்கு ஒப்புதல் பெறுதல் இவ்வியக்கம் மூலம் தேதி விவரம் தனியாக வழங்கப்படும். 14/3/2023 முன்னாடி ஒப்புதல் பெற்றிருக்கணும். கிராம ஊராட்சி வளர்ச்சி திட்டம் தயாரிப்பதற்கு மாவட்ட அளவில் அனைத்து துறை அலுவலர்களுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடத்துதல் 20/3/2023 முன்னாடி நடத்திருக்கணும். ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை மற்றும் இதர துறை சார்ந்த அனைத்து அலுவலர்களும் இணைந்து தயாரித்த கிராம ஊராட்சி வளர்ச்சி திட்டத்திற்கு கிராம சபையில் வைத்து ஒப்புதல் பெறுதல் 22/3/2023 அன்று. கிராம ஊராட்சி வளர்ச்சி திட்டத்தினை விபிடிபி இ கிராம ஸ்வராஜ் இணையதளத்தில் பதிவு செய்தல் 30/3/2023 முன்னாடி. ஸோ 14/3/2023 ஒரு கிராம சபை கூட்டம் நடக்கும்.
அப்புறம் அடுத்து 22/3/23 ஒரு கிராம சபை கூட்டம் நடக்கும். அடுத்தது 31/3/2023க்கு முன்னாடி இ கிராம ஸ்வராஜ் வெப்சைட்டில் உங்கள் கிராமத்தில் 2023-24 என்னென்ன பணிகள் செய்யப்படுறாங்கன்னு சொல்லி வெப்சைட்டில் அப்டேட் பண்ணிடுவாங்க. ஸோ அடுத்த ஒரு வருடம் உங்கள் கிராமத்தில் என்ன நடக்கணுங்கிறத இப்போ தான் தீர்மானிக்கியிருக்கிறாங்க. இது வரைக்கும் பல்வேறு கிராம சபையில் கலந்துருப்பீங்க. இது முக்கியமான கிராம சபை. இந்த கூட்டங்களில் கலந்து கொண்டு முக்கியமான தீர்மானங்களை எது பிரியாரிட்டியோ அதை தீர்மானங்களில் நிறைவேற்றி அதை ஃபஸ்ட் பிரியாரிட்டி பணிகளில் எடுக்க சொல்லி இ கிராம ஸ்வராஜ் வெப்சைட்டில் அப்லோட் பண்ண சொல்லி அதுக்கான ஃபண்ட் அலோகேட் பண்ண சொல்லி முயற்சி எடுங்கள். வார்டு உறுப்பினராக இருக்கட்டும், பொதுமக்களாக இருக்கட்டும், பஞ்சாயத்து தலைவர்களாக இருக்கட்டும், எல்லாருமே ஒருங்கிணைந்து நீங்கள் முயற்சி எடுத்தீங்கன்னா உங்கள் கிராமம் அடுத்த கட்ட நகர்வை நோக்கி தன்னிறைவு பெற்ற கிராமமாக மாறும். இந்த பதிவு உண்மையிலேயே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.